650 பைக்கை தான் பிடிச்சி வந்து சைலன்சர் வந்து கழட்டி இந்த மாதிரி வந்து ரோட்ல வச்சு ஏற்றி நச்சிருக்காங்களாம். சரி காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல், வெல்கம் பேக் டு வீடியோ ஃப்ரைடே வித் காலி. ஐ ஹோப் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ பற்றி தான் பேச போகிறோம். ஸோ டாப்பிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 650 ஓனர்ஸ்க்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப் இருக்குங்க. எஸ் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், இது வந்து ஒரு இன்ஃபார்மேட்டிவான வீடியோ அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ஊருக்கு ஆல்மோஸ்ட் இது வந்துருச்சு, கொரோனா வைரஸ் மாதிரி இது வந்து பரவிட்டு இருக்கு வாஸ்ட்டாக. அண்ட் எஸ் இட்ஸ் எ லீகல் இஷ்யூ ஃபார் ஆல் த 650 ஓனர்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோங்க. நான் 650 பற்றி ரொம்ப பேசுறது கிடையாது, மோஸ்ட்லி மாதிரி பற்றி பேசுகிறேன். பட் இந்த வீடியோ ஏன் அப்படி சொல்லுறேன்னா, இது மிகப்பெரிய ஒரு பூமை கிரியேட் பண்ண போது 650cc ஓனர்ஸ்க்கு. ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நியூஸ் ஆர்டிக்கல் வந்து படிச்சிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இது ஒரு 1 or 2 days பிஃபோர் தான் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இல்லீகல் மாடிஃபிகேஷன்ஸ், இல்லீகல் சைலன்சர்ஸ், இந்த மாதிரி இந்த எக்ஸாஸ்ட் வந்து மாற்றிருக்காங்க தெரியுமா, இவங்களை வந்து டார்கெட் பண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லையும் ஒன்றும். பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறையா இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஏன் ரைடர்ஸ் மேலே அப்படி ஒரு வெறுப்புன்னு தெரில, பட் சில பேர் ரைடர்ஸுங்கிற பேரில் நிறையா வந்து கிரிஞ்சு பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. நிறையா யூனோ ரோட் இல்லீகலான திங்ஸ் வந்து கியர்ஸ்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது, ரேஷாக ஓட்டுறது, ஹெல்மெட் போட்டு இதெல்லாம் பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க என்னன்னு தெரில. பட் அக்கார்டிங் டு மீ, நீங்கள் ஹெல்மெட் போட்டு கியர்ஸ் போட்டு எது பண்ணாலுமே தப்பு தான், பட் லீகலான திங்ஸ் பண்ணணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பைக் மாடிஃபிகேஷன். நீங்கள் பைக் மாடிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பைக்கை வந்து சோடிச்சுக்கலாம், பட் மற்றவங்களை டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட். ஸோ இந்த எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு மோட்டிவ் காமிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நினைக்கிறோம் ஃபாஸ்ட்டாக போனால் நம்ம வந்து எக்ஸாஸ்ட் நான் நோட் வந்துச்சு நம்ம எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சத்தியமாக பாதி பேர் திட்ட தான் செய்வாங்க. நானுமே அந்த நான் இந்த விஷயம் பண்ணியிருக்கேன் R15ல். பட் எனக்குமே அதுக்கு லேட்டராக போகும்போது ஒரு கேவலமான ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. பட் இப்போ அந்த 650 ஓனர்ஸ் வந்து தேடி தேடி பிடிச்சிட்டு இருக்காங்க எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 650cc என்னன்னா ஆல்ரெடி வந்து ட்வின் எக்ஸாஸ்ட். இதில் நம்ம என்ன பண்ணுறாங்க, எக்ஸாஸ்ட் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி ரெண்டு வந்து வந்து இன்னும் லவுடாக போகிற மாதிரி எக்ஸாஸ்ட். கழட்டி ரோடில் வச்சு ஏற்றிருக்காங்களா, இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஆல்ரெடி நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 or 2 days பிஃபோர். அதே மாதிரி இங்கே வந்து மும்பையில் இப்போ பண்ணியிருக்காங்களா, இது வந்து தான் இந்த விஷயம் நடந்திருக்கு ஒரு 1 or 2 days பிஃபோர் இந்த ஆர்டிக்கல் நான் படிக்கும்போது எனக்கு தெரிய வந்தது. பட் இந்த இது பார்த்திங்கன்னா ஏன் எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கோம், லைக் வந்து மும்பையில் ஆரம்பிச்சிருக்காங்க, அடுத்து டெல்லியில் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம், நெக்ஸ்ட் கொல்கத்தாலாம் பண்ணவே முடியாது ஆல்ரெடி அங்கே வந்து டிராஃபிக் வந்து நடக்கிறதுக்கே இல்லாமல் இருக்குது. ஸோ அதில் வந்து இது வாய்ப்பு இல்லை. சென்னையில் வந்து டார்கெட் இருக்குது, ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சவுத்தில் வந்து நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் வந்து ஒரு பெரிய கிரேஸாக இருப்பாங்க. அதுவும் ராயல் என்ஃபீல்டு இந்த ஊரில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் ஆகுது, இதுவும் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இங்கே தான் உறக்கிறது பின்னாடி தான் ஆகிட்டு இருக்கு. பட் ஈவன் தோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேஸ் அதிகமாக இருக்குது நம்ம யங்ஸ்டர்ஸ் மத்தியில். இதில் பார்த்திங்கன்னா அந்த சைலன்சர் வந்து பண்ணிட்டாலே வண்டி வந்து கெத்து, வண்டி மாசுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, அந்த லவுடான நாய்ஸ். ஒரு விஷயத்த வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன், நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு சில லீகல் அண்ட் இல்லீகல் திங்ஸ் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து தெளிவாக சொல்கிறேன் மாடிஃபிகேஷன் லீகல் இல்லீகல்னு சொல்லிட்டு, எது வந்து இல்லீகல் மாடிஃபிகேஷன் எது லீகல் மாடிஃபிகேஷன் சொல்லிட்டு, அதில் வந்து மெயினான ஒரு வந்து இல்லீகல் மாடிஃபிகேஷன் வந்து எக்ஸாஸ்ட் தான் நான் சொல்லுவேன். எக்ஸாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்து ARAI சொல்லுவாங்க, அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே அப்ரூவல் கொடுத்து நமக்கு வந்து ஆத்தரைஸ்ட் பண்ண டெசிபிள், அதாவது சவுண்டு இருக்கு தெரியுமா, சவுண்டுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ கிலோமீட்டருக்கு ஒரு வேல்யூ இருக்குது, லைட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னா சவுண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அவங்க வந்து ஆத்தரைஸ்ட் பண்ண சவுண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 80 decibel, அதாவது 75 to 80 decibel மேக்ஸிமம்லாம் இருக்கணும். நமக்கு வந்து சூப்பர் பைக் வந்து 4 cylinder, அதில் வந்து நீங்கள் வந்து நார்மல் லோக்கல் சைலன்சர் போட கூட சூப்பராக சவுண்ட் வரும். அதை நாளை நமக்கு சவுண்ட் வரும்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து லோக்கல்லேருந்து எக்ஸாஸ்ட்லாம் வாங்கி போட்டு சவுண்ட் வரும்னு நினச்சா அது வந்து பட்ட 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 பட்டன ஏதோ ஆட்டோ சவுண்டு, ஆட்டோ சைலன்சர் கிழிஞ்சு போனால் இப்படி சவுண்ட் வரும் தெரியுமா, அது மாதிரி சவுண்ட் வந்துட்டு இருக்கு. இது எத்து கிடையாதுங்க, இது வந்து நிறையா பேருக்கு வந்து அன்வான்டான இஷ்யூஸை க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், ஓல்டு பீப்புளாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பண்டிலேருந்து போகும்போது நம்ம பக்கத்தில் வேன் போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயத்தையும் ஒரு இதையும், ஈவன் கேர்ள்ஸ் சின்ன சின்ன பயப்படுறவங்களாம் இருப்பாங்க. இது நம்ம சிஸ்டராக இருக்கட்டும், நம்ம அம்மா இருக்கட்டும், யாராலும் இருக்கலாம், அவங்க பைக்கில் போகும்போது யாராவது முறுக்கிட்டு போனால் நமக்கு ஒரு பயம் கிரியேட் ஆகும்ல. ஸோ இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான். இது நீ பண்ணிவிட்டு நான் மறுபடியும் நான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ரைட். நம்மளே வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ண கூட நம்ம அட்வைஸ் பண்ணணும், மச்சான் அப்படி பண்ணாத, மச்சி இப்படி பண்ணாத, இது தப்பு அப்படின்னு சொல்லி. நான் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வந்து பெரிய ரிக்வஸ்ட்டை கேட்டுக்கிறேன், யாருமே வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க பேரில் அந்த லோக்கல் சீப் எக்ஸாஸ்ட் வந்து போடாதீங்க. அவங்க நல்லா மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா ஒரு சூப்பர் பைக் போயிருங்க, ஒரு 4 cylinder பைக் போயிருங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து க்ரோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த லோக்கல் சீப்பான எக்ஸாஸ்ட் வாங்கி போடாதீங்க. மோஸ்ட் சீப்பான எக்ஸாஸ்ட் போட்டு மாடிஃபிகேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிற பேஜ் தான் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப
ஒரு இல்லீகல் திங்ஸ் தான், நம்மளோட காசை வாங்கி நமக்கே வந்து ஆப்படிக்கிறீங்க மாதிரி தான் சீனு. ஸோ இந்த 650 ஓனர்ஸ்க்கு வந்து ஏன் சொல்லுன்னா, அதிகமாக வந்ததுன்னா மும்பையில் வந்து 650 பைக்கு தான் பிடிச்சி வந்து சைலன்சர் வந்து கழட்டி இந்த மாதிரி வந்து ரோட்டில் வச்சு ஏற்றி நச்சிருக்காங்களாம். வண்டியெல்லாம் விட்டுட்டாங்க, பட் சைலன்சர் வந்து பிடுங்கி அதுக்கு ஒரு ஃபைனாக போட்டு வண்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 650 ஓனர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு லோக்கலில் வந்து லோக்கலில் பிராண்டடாகவே நீங்கள் தயசிந்து சைலன்சரை மாற்றாதீங்க. ஒரிஜினல் சைலன்சரே சூப்பராக இருக்குங்க, அதை வச்சுட்டு நீங்கள் தேவையில்லாமல் அந்த அந்தந்த பிராண்ட் இந்த பிராண்ட் சொல்லிட்டு நிறையா பேர் வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு பண்ணுறேங்கிற பேரில் வீடியோ யூடியூப் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களப்பா தயசிந்து எக்ஸாஸ்ட்லாம் மாற்றாதீங்க. சென்னைக்கு கூடிய சீக்கிரம் நடக்க போதுங்க, ரொம்பனா இல்லை மார்க் மை வேர்ட்ஸ், நான் சொல்கிற டேட்லேருந்து இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்காகலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இஷ்யூ வந்து கிரியேட் ஆகும் 650 ஓனர்ஸ்க்கு. ஏன்னா ராயல் என்ஃபீல்டு தான் துண்டா தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டில் நடக்கும்போது அடுத்த ஸ்டேட்லேருந்து நம்ம கொஞ்சம் அவேராக இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு கிரியேட் பண்ணேன். அதான் 650cc ஓனர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சு, இந்த வீடியோ நான் எங்களுக்கு ஏதாவது நாலேஜ் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ நான் வந்து உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சி, அதாவது நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ பற்றி பேசுகிறா பக்கி அப்படின்னு சொல்லிட்டு எதாவது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அது என்ன டாபிக் சொல்லிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நான் வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் பண்ணி தரேன். அண்ட் தட்ஸ் இட், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் பார்ட் ஆஃப் தி ஐ சீ யூ சூன் நெக்ஸ்ட் லோட் ஆஃப் பை டேக் கேர் அண்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் வர்க் ரைட் அண்ட் ரிப்பீட்டட் ஸ்டார்ட் ஆஃப் பை டேக் கேர் லவ் யூ.